காட்டுமிராண்டியாக வாழ்ந்த மனிதன் கல்லை கூர்மையாக்கி தனது முதல் கலை படைப்பை உருவாக்கினான். அந்த கலையை உருவாக்கினவன் மறைந்தாலும் அந்த சிற்பங்கள் வரலாறானதை பார்த்துருக்கோம். சிற்பங்களால நம்ம பண்டைய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நவராத்திரியின் முதல் நாளான இன்று கொலு பொம்மைகளின் வரலாறும் அதோட சிறப்பு அம்சங்களையும் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்பெஷல்ல நாம கொலு டெல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். முதல் நாள் அதுமா இந்த வருஷம் என்ன மாதிரியான கொலு பொம்மைகள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். முப்பெருந்தேவியரின் அனுகிரகம் பெறுவதற்காக இந்த நவராத்திரி பொழுதில் ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்களிலே அருமையாக கொலு அமைத்து நம் வீடே ஒரு கோயிலாக நாம் மாற்றுகிறோம். ஏனென்றால் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்வார்கள். நாம் மனிதர்கள் யாக்கையே கோயில் வடிவம்தான். ஆகவே நம் மனம் எனும் கோயிலில் பக்தி சிரத்தையோடு ஆத்மார்த்த உணர்வோடு இந்த நவராத்திரியில் சகோதரிகள் எல்லாம் அழகாக வீடை தூய்மை செய்து மாவிலை கட்டி மாக்கோலம் இட்டு கீழ்படியிலிருந்து மேல்படி வரைக்கும் ஒவ்வொரு அழகான தெய்வங்களையும் முனிவர்களையும் யோகிகளையும் சித்தர்களையும் வைத்து பூஜிப்பார்கள். இந்த கொலு இன்று நேற்று தொடங்கியதல்ல. நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்தே இந்த கொலு வீடுகளிலே வைப்பது ஒரு பெரிய விசேஷமாக கருதுவார்கள். வழி வழியாக நம்முடைய தாத்தா பாட்டி காலத்திலிருந்து முன்னோர்கள் காலத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் தொய்வில்லாமல் கொலுவை அழகாக வைப்பது வழக்கம். சிவபுராணத்திலே அழகாக மாணிக்க வாசகர் அருமையாக சொல்வார்கள், புல்லாய் பூண்டாய் பல்விருகமாய் பாம்பாய் கணங்களாய் வல் அசுரராய் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் இத்தாவர சங்கமத்துள். இறைவனுள் திருவடியை சேர்கின்றவர்களாக வாழ்க்கையிலே உயர்வதை உயர வேண்டும் என்பதை மாணிக்க வாசகர் அழகாக சொல்கிறார். கொலு அமைத்து அருகிலே இருக்கிறவர்களையெல்லாம் வரவழைத்து அவர்களை அன்போடு உபசரித்து இந்த கொலுவில் கூடியிருந்து குளிர்ந்தேலூர் எம்பாவா என்று ஆண்டாள் சொன்னதற்கெனங்க இவ்வளவு அருமையான பக்தி பாடல்களை பாடி குழந்தைகளை எல்லாம் பெண் குழந்தைகளை எல்லாம் அலங்காரம் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக கூட்டு பிரார்த்தனை செய்து வழிபடுகிற இந்த அற்புதமான இந்த நவராத்திரி பொழுதில் நாம் வழிபட்டால் உள்ளம்புருக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க நாம் வழிபட்டால் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளபதியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும், எப்பொழுது நலம் தரும் நவராத்திரியை உள்ளமுருக வழிபடுகிற பொழுது. இதெல்லாம் இந்த வருஷம் வந்த கொலு டால்ஸ் எவ்வளோ அழகாகவும் வெரைட்டியாகவும் இருக்குன்னு பார்க்குறோம். அண்ட் இதே மாதிரி வரப்போகிற 9 நாளும் கொலு பற்றின சூப்பரான தகவல்களை பார்க்க போகிறோம். தொடர்ந்து கொலு டெல்ஸை என்ஜாய் பண்ணுங்கள்.